அலகு 3 வெக்டர் இயற்கணிதம். இதில் வெக்டர் அளவுகள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அளவிட முடிந்த அனைத்து அளவுகளும் இயற்பியல் அளவுகள். இப்போ இயற்பியல் அளவுடன் இயக்கத்தோடு தொடர்புடைய பெரும்பாலான இயற்பியல் அளவுகள் திசையோடு சேர்த்து கூப்பிடப்படுவது அது என்ன தான் முழுமையடையும். அந்த திசையோடு சேர்த்து கூப்பிடப்படுவது அந்த இயற்பியல் அளவானது வெக்டர் அளவு எனப்படும். அதாவது திசையுடன் எண்மதிப்பை பெற்றுள்ள இயற்பியல் அளவுகள் எல்லாமே வெக்டர் அளவுகள். எண்மதிப்பை மட்டும் கொண்டுள்ள இயற்பியல் அளவுகள் தான் ஸ்கேலார் அளவுன்னு சொல்லப்படும். அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெக்டர் அளவுகள் அப்படின்னாலே என்ன, எண்மதிப்பும் இருக்கணும் திசையும் இருக்கணும். அந்த இயற்பியல் அளவுகள் தான் வெக்டர் அளவுகள் எனப்படும். இப்போது இடப்பெயர்ச்சி, திசைவேகம், உந்தம், முடுக்கம், விசை இவை எல்லாம் என்னது வெக்டர் அளவுகள். அதேமாதிரி கோண உந்தம் இதெல்லாம் வந்து வெக்டர் அளவுகள் தான். அதேமாதிரி திருப்பு விசை நம்ம என்ன பண்ணலாம், வெக்டர் அளவுகள் குறிப்பிடலாம். ஸ்கேலார் அளவுகள் என்பது எண்மதிப்பு மட்டும் உடைய இயற்பியல் அளவுகள். எடுத்துக்காட்டு வெப்பநிலை, நிறை, வேகம், வேலை, ஆற்றல் இவை எல்லாமே ஸ்கேலார் அளவுகளில் வந்துடும். ஓ, வெக்டர்கள் எப்படி குறிப்பிடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெக்டர் அளவை குறிப்பிடும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆங்கில எழுத்தின் அந்த தலையில் வந்து அம்பு குறியிட்டு காட்டப்படும். அதில் சில சமயத்தில் வந்து இப்போ என்சிஆர்டி டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா போல்ட் ரெட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏன்னு கொடுத்துருப்பாங்க, அது போல்ட் ரெட்டில் கொடுத்துருப்பாங்க, மேலே அம்புக்குறி இல்லாமல் காட்டியிருப்பாங்க. இப்போது நம்ம பாடப்பத்தில் எல்லாமே என்ன அம்புக்குறி ஏற்பட்டு காட்டப்பட்டிருக்கும். பாருங்கள், ஏங்கிற கேபிட்டல் லெட்டர் ஏல மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அம்புக்குறி காட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு அந்த கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ முடுக்கம் ஏ, ஸ்மால் ஏ போட்டு மேலே அம்புக்குறி போட்டோன்னா முடுக்கம் ஒரு வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி திசையத்துக்கு ஸ்மால் வி யூஸ் பண்ணுவாங்க, வி போட்டு மேலே தலையில் ஒரு வெக்டர் போடணும். அம்புக்குறி எப்பவுமே இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் தான் இருக்கணும். அம்புக்குறி திருப்பி போடக்கூடாது. திசை மாறி இருந்தால் அம்புக்குறி திருப்பி போடலாம் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எப்பொழுதுமே இடதுபுறம் வால் பகுதி வலதுபுறம் தலைப்பு இருக்கணும். அதாவது இடதுபுறத்துலேயும் வலது பக்கம் நோக்கி தான் அந்த அம்புக்குறியானது இருக்கணும். அதுமாதிரி வெக்டர் இ, வெக்டர் பி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இப்போ வடிவ கணித முறையில் வந்து வெக்டர் என்பது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட திசையை காட்டும் ஒரு கோட்டு துண்டு. கீழே படத்தை காட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போது ரெண்டு வெக்டர் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது எண்மதிப்பு அதிகமாக உள்ளது வந்து நீளம் அதிகமாக உள்ள அம்புக்குறியாகவும், எண்மதிப்பு குறையாக உள்ளது வந்து நீளம் குறைவான அம்புக்குறியாகவும் நம்ம காட்டணும். அந்த அம்புக்குறி இருக்கிற பகுதி தலைப்பகுதின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பகுதி இதை வந்து என்னது தலைப்பகுதி, இது வந்து என்னது வால் பகுதி. இப்போ படத்தில் காட்டப்பட்டுள்ள வெக்டரின் கோட்டு துண்டு வாளின் நீளம் வந்து அதன் எண்மதிப்பையும் அம்புக்குறியான அதன் திசையும் குறிக்கிறது. இப்போ கோட்டு நீளம் 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் நம்ம போட முடியாது கோடு. ஓகேவா, ஆன்சர் ஷீட்டில் வந்து என்னது 1 கிலோமீட்டருக்கு போட முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, எப்படி வரைபட முறையில் வந்து இந்த வரைபடத்தை பயன்படுத்தும் பார்த்தீங்களா, கிராஃப் ஷீட்டு, ஒரு அலகு ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் அல்லது 10 மீட்டர் இது மாதிரிலாம் பயன்படுத்த மாட்டிங்களா. அது மாதிரி நம்ம என்னது இதை வந்து பயன்படுத்தணும். இந்த வெக்டர் அளவையும் இல்லை வால் பகுதி நீளம் தான் என்னது அந்த எண்மதிப்பையும் அந்த வரைபடத்தில் பயன்படுத்துகிற மாதிரி அதை பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த அம்புக்குறி வந்து திசையும் குறிக்கிறது. அது ஒரு வெக்டர் எண்மதிப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னா மாட்லஸ் ஆஃப் வெக்டர் ஏன்னு போடலாம் அல்லது ஏ. ஓகேவா, அம்புக்குறி இல்லாமல் வெறும் ஏ மட்டும் போட்டிங்கன்னா அது அதோடய எண்மதிப்பை குறிக்கும் அல்லது மாட்லஸ் ஆஃப் வெக்டர் ஏ என குறிப்பிடும். அவர் ஓரளவு வெக்டர் அப்படின்னா அந்த ஓரளவுங்கிறது வந்து பாருங்கள் பேர்லேயே இருக்குது. ஓரளவு அப்படின்னா என்னது, அது மதிப்பு வந்து 1, எண்மதிப்பு வந்து 1, ஆனால் அது திசை பெற்றிருக்கும். வெக்டரான எண்மதிப்பும் திசையும் உள்ளடக்கியது இந்த ஓரளவு வெக்டர். இதை வந்து எண்மதிப்புங்கிறது என்னது, எண்மதிப்பு 1 இருக்கும், அது 1 இருக்கும், 1 அப்படிங்கிறது தான். நம் இப்போ இதனை கணிதத்தில் வந்து வெக்டர் கொள்ட்டு வெக்டர் எண்மதிப்பு இன்ட்டு வெக்டரின் திசை. இப்போ வெக்டர் ஏ எப்படி எழுதலாம், வெக்டரின் எண்மதிப்பு அதில் மாட்லஸ் ஆஃப் வெக்டர் ஏ இன்ட்டு ஏ வெக்டர் அப்படின்னு எழுதலாம். அது ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வந்து ஏ கேப் ஆக்சுவலாக, ஓகேவா, வெக்டர் ஏ ஈக்குவல் டு மாட்லஸ் வெக்டர்
ஏ இன்ட்டு ஏ கேப், இது வந்து ஏ கேப்பு தெளிவாக அப்படி போடணும். இப்போ ஏ கேப்புங்கிறது வந்து ஓரளவு வெக்டர். இந்த மாடுலஸ் வெக்டர்ங்கிறது வெக்டர் ஏ இன் மதிப்பு. இந்த வெக்டர் ஏ தான் அப்படி பிரிக்கலாம், அதன் எண்மதிப்பாகவும் அதன் திசையாகவும் பிரிக்கலாம். அப்போ ஓரளவு வெக்டர் வரையறுப்படினா ஓரளவு வெக்டரானது வெக்டரின் திசையை குறிக்கிறது. இல்லை, இந்த வெக்டரின் திசையை குறிக்கிறது இந்த ஓரளவு வெக்டர் தான். இது வந்து எண்மதிப்பு, மாடுலஸ் வெக்டர்ங்கிறது எண்மதிப்பு. வெளியில் எளிதாக குறிப்பிட பயன்படும் கார்டீசியன் குறிப்பாயத்தில் இல்லை, ஒன்றுக்கு செங்குத்தான, அதாவது ஒன்று கொண்டு செங்குத்தான, இப்போ எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இசட் அச்சு, இதில் வந்து ஓரளவு வெக்டர்கள் என்னென்னா, எக்ஸ் அச்சில் வந்து ஐ கேப்பு, ஒய் அச்சுக்கு வந்து ஜே கேப்பு, இசட் அச்சுக்கு வந்து கே கேப். இங்கே நம்ம தவறுலாம் கொடுத்துருக்காங்க, இங்கே இசட் கேப் கொடுத்துருக்காங்க, அது வந்து என்னது கே கேப். கட்டகம் வந்து உங்கள் கையில் ஜெராக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மாற்றிங்க, இது வந்து என்னது ஸ்மால் கே கேப் வரணும். ஐ கேப்புங்கிறது வந்து எக்ஸ் ஹெச்சுக்கும், ஜே கேப் என்பது ஒய் ஹெச்சுக்கும், கே கே என்பது இசட் ஹெச்சுக்கும் உள்ள செங்குத்து ஓரளவு வெக்டர்கள். அது ஒன்று கொண்டு செங்குத்தான வெக்டர்கள். அப்போ எக்ஸ் ஹெச்சில் வந்து ஐ கேப் இருக்கும், ஒய் ஹெச்சில் வந்து ஜே கேப்பு, எக்ஸ் ஹெச்சில் ஐ, ஒய் ஹெச்சில் ஜே, இசட்ல வந்து கே கேப். ஒன்று கொண்டு என்னது 90 டிகிரி, ஒன்று கொண்டு செங்குத்தான எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச்சில் இசட் ஹெச்சில் இருக்கும்போது. இப்போ மைனஸ் எக்ஸ் ஹெச் திசைனா என்னது மைனஸ் ஐ கேப், மைனஸ் ஒய் ஹெச் திசைனா மைனஸ் ஜே கேப், மைனஸ் திசைனா உங்களுக்கு மைனஸ் கே கேப். இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு மரத்தில் வந்து ஒரு சிறுவன் வந்து மரத்தை குறிப்பாக கொண்டு பறவை தரையிலேருந்து 3 மீட்டர் தொலைவில், அதாவது இசட் ஹெச்சில், மரத்திலேருந்து 10 மீட்டர் தொலைவில் வந்து ஒய் ஹெச்சில், அதே மாதிரி மற்றும் மரத்திலேருந்து வலது பக்கமாக 1 மீட்டர் தொலைவில் எக்ஸ் ஹெச்சில் இருக்கும்போது பறவை நிலை வெக்டர் அப்படிங்கும்போது எக்ஸ் ஹெச்சில் எவ்வளவு 1 மீட்டர். அப்போ எக்ஸ் ஹெச்சுங்கும் போது என்னது 1 இன்ட்டு ஐ கேப், அது 1 ஐ கேப். அடுத்து ஒய் ஹெச்சில் பார்க்கும்போது 10 மீட்டர், ஒய் ஹெச்சுக்கு என்னது ஜே கேப், 10 இன்ட்டு ஜே கேப், 10 ஜே கேப். அதாவது எக்ஸ் ஒய் ஹெச்சில் 10 அலகுகள், அதுதான் அதோட மீனிங். அதே மாதிரி 1 ஐ கேப்னு அர்த்தம், அதாவது எக்ஸ் ஹெச்சில் 1 மீட்டருங்கிறது என்னது 1 அலகு, 1 அலகு வந்து 1 மீட்டர் அப்படி வச்சுக்கிட்டோன்னா அது 1 அலகு வந்து என்னது எக்ஸ் ஹெச்சில் 1 ஐ கேப்னு குறிக்குது, ஒய் ஹெச்சில் வந்து 10 அலகுகள், 10 ஜே கேப்னு குறிக்குது. அதே மாதிரி இசட் ஹெச்சில் வந்து 3 அலகுகள், 1 அலகுங்கிறது என்னது 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். வரைபடத்தில் பயன்படுத்துவோம்ல, 1 அலகு ஈக்குவல் டு அலகு வந்து 1 அலகு கூட 1 சென்டிமீட்டர் அப்படி பயன்படுத்தல, அதே மாதிரி தான் இங்கேயும். சரி, இப்போ வெற்றிகள் கூடுதல் பார்க்கலாம். வெற்றுகளை வந்து எளிய இயற்கணித முறையில் கூட்டவோ கழிக்கவும் முடியாது, அதேமாதிரி வெக்டரை என்ன பண்ண முடியாது, வெக்டரால் வகுக்கவும் முடியாது. வெக்டரின் கூடுதல் இருக்குது, வெக்டரின் கழித்தல் இருக்குது, வெக்டரின் பெருக்கல் இருக்குது, வெக்டர் வகுத்தல் கிடையாது. அது வடிவியல் முறையில் 2 வெக்டர்கள் உள்ளது, பின்வரும் 2 விதிகளை பயன்படுத்தி கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். அந்த வெக்டரின் கூடுதலில் ஒன்று வந்து முக்கோண விதி, இன்னொன்று வந்து இணைகிற விதி. இப்போ இரண்டுக்குமே என்னது தொகுப்பின் வெக்டர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், தொகுப்பு வெக்டரின் எண் மதிப்பு. ஓகேவா, இப்போ இணைகிறங்கிறது என்னது ரெண்டு முக்கோணங்கள் என்னது மூளை வெட்ட அளவில் கட் பண்ணி ஓட்டிங்களா ரெண்டு முக்கோணம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதான் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை உங்களுக்கு. ரெண்டு இணைப்பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும், எதிரெதிர் இணைப்பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும் அந்த இணைகரத்தில். வெக்டரின் முக்கோணம் இப்படி 2 வெக்டர்கள் வந்து ஒரு முக்கோணத்தின் அடுத்தடுத்த பக்கங்களை குறிச்சிதுன்னு வச்சுக்கலேன், தொகுவின் வெற்றது வந்து அந்த முக்கோணத்தை மூடிய பக்கத்தால் எண்மதிப்பாலும் திசையிலும் குறிக்கப்படுங்கிறது தான். இப்போ எடுத்துக்காட்டாங்க பாருங்களேன், இந்த ஏ வெக்டர் இருக்கிறது வந்து ஒரு பக்கம், அடுத்து பி வெக்டர் இருக்கிறது வந்து இன்னொரு பக்கம், அடுத்தடுத்த பக்கம் வருதா. இப்போ இது மூடிய பக்கமா, இந்த மூடிய பக்கம் என்னது தொகுவின் வெக்டர், இது எண்மதிப்பாலும் திசையாலும் குறிக்கப்படும். ஓகேவா, இப்போ இதில் உங்களுக்கு அந்த தொகுப்பின் எண்மதிப்பு என்ன வரும் அப்படின்னா, ஆர் ஈக்குவல் ஸ்கொயர்டாவா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு வரும். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னது இதற்கான அந்த தொகுப்பின் வெற்றிற்கான மதிப்பு, அதாவது எண்மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோவிலே நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் போடுறேன், லிங்க் போடுறேன், அது வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இந்த ஆர் ஈக்குவல் ஸ்கொயர்டா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏன்னா அது டெரிவேஷன் பெருசாக வரும்,
அது தொழில் நேற்று திசை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுக்கும் டென் ஆல்ஃபாங்கிறது வந்து என்னது இந்த செங்கோண முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, டென் ஆல்ஃபா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்தல பக்கம். அப்போ எதிர்ப்பக்கம் இதுதான் பி, ஓகேவா? இது வந்து பி என்னன்னு வரும். அடுத்தது ஓஏ ப்ளஸ் இங்கே ஓ இருக்கும், இங்கே ஏ இருக்கும், இங்கே என்ன இருக்கும். நம்ம இதையும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கான படம் வந்து விளக்கத்துடன் இருக்கும், ஓகேவா? இதுதான் பி என்ன. ஏ ஓஎன் அப்படிங்கும் போது ஓஏ நிறைய தெரியாதனால ஓஏ ப்ளஸ் ஏஎன். ஓஏங்கிறது ஏ, ஏஎனுங்கிறது என்னது பி காசிட்டா, பிஎனுங்கிறது பி செஞ்சிட்டா, அதில் இருக்கிறவங்க பி செஞ்சிட்டா பி காசிட்டாலாம். அதனால் ப்ரீடினா டென் ஆல்ஃபா வந்து என்னது பி செஞ்சிட்டா பை ஏ ப்ளஸ் பி செஞ்சிட்டா வரும். அல்லது ரெண்டு பக்கம் டென் ரெஸ்ஸில் டென் ரெஸ் எடுத்தோன்னா டென் ரெஸ் டென் ஆல்ஃபா என்னது ஆல்ஃபா ஈக்குவல் டு டென் ரெஸ் ஆஃப் பி செஞ்சிட்டா பை ஏ ப்ளஸ் பி காசிட்டா வந்துடும். இப்போ வெக்டர் ஏயும் வெக்டர் பியும் இங்கே என்னது இது மாதிரி தான் நமக்கு என்ன அந்த தொகுப்பு வெக்டர் ஆ வெக்டர் ஆர் ஈக்குவல் டு வெக்டர் ஏ ப்ளஸ் வெக்டர் பி கிடைக்கும். அதாவது ஒரு வெக்டர் தான் முதல் வெக்டர், இதோட வால்பகுதி இது. இதை தலைப்பகுதியில் என்ன பண்ணணும், வெக்டர் பியை கொண்டாந்து வெக்டர் பியோட வால்பகுதியை இணைக்கணும். இணைச்ச பிறகு முதல் வெக்டரின் வால்பகுதியும் இரண்டாவது வெக்டரின் தலைப்பகுதியும் இணைச்சோன்னா இது வந்து வால் வால் தலை தலை அப்படின்னு சொல்லிக்கலாம். அதான் வந்து என்னது தொகுப்பின் வெக்டரின் அந்த இதுதான் தொகுப்பின் வெக்டர்னு கண்டுபிடிச்சிடலாம் கொடுத்துருக்க பார்த்து வச்சு. சரி, இப்போது வெக்டர் கூறுகள் எப்படி பிரிக்கிறது? இப்போ கார்ட்டீசியன் ஆயச்ச கூறுகள் வந்து இருபரிமாணம் வச்சுங்களேன், எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச், முப்பரிமாணத்தில் எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச் இசட் ஹெச். இப்போ கார்ட்டீசியன் ஆயச்ச தொகுப்பில் வந்து வெக்டரானது ஒவ்வொரு திசையிலும் பெற்றுள்ள வெக்டர் மதிப்பு வந்து குறிப்பிட்ட திசையில் வெக்டர் கூறுன்னு சொல்லுவோம். எக்ஸ் ஹெச் திசையில் அந்த குறிப்பிட்ட வெக்டரின் கூறு, அதேமாதிரி ஒய் ஹெச் திசையில் அந்த குறிப்பிட்ட வெக்டரின் கொடுக்கப்பட்ட வெக்டரின் கூறு, அதுமாதிரி இசடிஜி திசையில் கொடுக்கப்பட்ட வெக்டரின் கூறுன்னு சொல்லுவோம். இப்போ இருபரிமாண வெக்டர்களை என்ன பண்ணலாம், இருபரிமாண கார்டீசியன் ஆயிடுச்சு இதுக்குள்ள வந்து ஏன் குறுகளை என்ன பண்ணலாம், வெக்டர் ஏ வந்து வெக்டர் ஏஎக்ஸ் ப்ளஸ் வெக்டர் ஏ ஒய்னு பிரிக்கலாம். அது மறுபடியும் என்னென்னா வெக்டர் ஏஎக்ஸுங்கிறது வந்து ஏஎக்ஸ் ஐ கேப்பு ப்ளஸ் ஏஒய்ஜி ஐ கேப்னு பிரிக்கலாம். அதில் வெக்டர் ஏ ஈக்குவல் டு ஏஎக்ஸ் வெக்டருக்கு போல ஏஎக்ஸ் ஐ கேப்னு பிரிக்கலாம். ஏன்னா ஏஎக்ஸோட எண் மதிப்பு எந்த திசையில் ஐ கேப் எக்ஸ் ஹெச் திசையில். அதுமாதிரி ஏ வெக்டர் எப்படி பிரிக்கலாம், ஏஒய் இன்ட்டு ஜே கேப். மேலும் படத்திலிருந்து கொடுத்துருக்காங்க, படம் இங்கே கொடுக்கல உங்களுக்கு, ஓகேவா? இந்த படம் அதற்கான விளக்கம் எல்லாமே நம்ம லிங்க்கில் கொடுக்க போகிறோம், ஓகேவா? லிங்க்கில் என்னென்ன இருக்குன்னா முக்கோண விதி, ஓகேவா? அடுத்து வந்து என்னது இந்த வெக்டர் கூறுகள், இதெல்லாம் வந்து லிங்க்கில் கொடுத்துருவோம். அப்போ வந்து எதுக்கும் உள்ள இப்படி வந்து என்னது இப்படி பிரிச்சுட்டோம்னு வச்சுங்களேன், இது வந்து இது எக்ஸ் ஹெச், இது வந்து ஒய் ஹெச், இதுதான் வெக்டர் ஏயின் திசை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நேர் கூடாது என்ன. இது வந்து என்னது ஒய் ஹெச் திசையில், இது என்னது ஏஒய், இது வந்து ஏஎக்ஸ், இதாங்க தீட்டா, ஓகேவா? அப்போ சைன் தீட்டா கொல்ட் என்ன வரும், இது வந்து ஏயின் எண் மதிப்பு. அப்போது சைன் தீட்டா கொல்ட் எதிர்ப்பக்கம் இதா பை காரணம் இதா, அப்போ ஏ பை ஏன்னு வரும். அப்போ ஏவைங்கிறது ஏ சைன்தீட்டா வந்துடும். காசிட்டா கிடையாது ஏஎக்ஸ் பை ஏ வந்துடும். அப்போ காசிட்டா கொல்ட் ஏஎக்ஸ் பை ஏனா ஏஎக்ஸ் கொல்ட் ஏ காசிட்டா வந்துடும். இப்போ மாலஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஏ கொல்ட் ஸ்கொயர் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர். காரணம் இதான் காரணம், விசாரிட்ட பயன்படுத்தி கூட பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு என்னது, இப்போ ஏ ஸ்கேர்னா ஏ ஸ்கேர் ப்ளஸ் ஏ ஸ்கேர் வருமா, இப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கேர் வந்துடும். அதேமாதிரி முப்பரிமாணத்தில் ஏக்டர் ஏ எப்படி பிரிக்கலாம், ஏஎக்ஸ் ஐ கேப் இது வந்து எக்ஸ் ஹெச்சுக்கு, ஏஒய் ஜேப் ஒய் ஹெச்சுக்கு, இசட் ஏஜெட் கேப் இது வந்து இசட் ஹெச்சுக்கு. அதே பி வெக்டர் பி எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பி இசட் கேப் பிரிக்கலாம். இப்போ இது ரெண்டும் வந்து கொடுத்துருக்க வெக்டர்கள் முப்பரிமாணத்தில் அப்படின்னா வெக்டர் ஏ ப்ளஸ் பி என்னது ஐக்கு அப்புறம் ஐக்கப்பட கூட்ட முடியும், ஜேகப்ப ஜேகோட கூட்ட முடியும், கேகப் கேகோட கூட்ட முடியும். அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஐக்கு காமனாக வந்துடும்.
ay j cap plus by j cap kumbodhu j cap common vandrum appo ay plus by j cap அப்புறம் ஏஇஸ் இட் கே கேப் ப்ளஸ் பி இசட் பை கே கேப் பி டூ இது ஏஇஸ் இட்டு கே கேப் ப்ளஸ் பி இசட் கே கேக்கும் போது கே கே காமன் எடுத்துனா ஏஇஸ் இட் ப்ளஸ் பி இசட் வந்துடும். இது ஏ மைனஸ் பினா அதேமாதிரி கழிக்கிறது அப்படி தான், ஏஇஸ் இட் மைனஸ் பி இசட் ஐ கேப், அதாவது ஏஇஸ் இட் ஐ கேப் மைனஸ் பி இசட் ஐ கேப் வரும், ஐ கேப் காமன் எடுத்துரும். அடுத்தது ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் ஐ கேப், அடுத்தது என்னது ஏஒய் ஜேக்கப்பு பிஒய் ஜேக்கப், அப்போ ஏஒய் மைனஸ் பிஒய் ஜேக்கப் வந்துடும். அடுத்து ஏஇசட் கேக்கப் மைனஸ் பிஇசட் கேக்கப், நான் இசட்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இது வந்து என்னது ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் தானே இருக்குது, ஏஎக்ஸ் பிஎக்ஸ் அப்படின்னா ஐ கேப்பு ஐ கேப்பில் உள்ள தான் கழிக்க கூட்ட முடியும், ஜேக்கப்பில் வந்து என்னது அது மட்டும்தான் கழிக்க முடியும், அந்த குறுகள் மட்டும் தான் கழிக்க முடியும். அதே மாதிரி இசட்ஹெச்லேயும் ஏ குறுகள் மட்டும் தான் கழிக்க முடியும். அடுத்து ஒரு ஸ்கேலர் எப்படி வெக்டர் அப் இருக்கலாம், ஒரு ஸ்கேலர் வெக்டர் அப் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், மற்றொரு வெக்டர் கிடைக்கும். ஸ்கேலர் ஒரு இன்னு தான், ஓகேவா? இப்போது நேர்குறி ஸ்கேலர் அப் இருக்கும்போது கிடைக்கப்பட்ட வெக்டரின் மதிப்பு வந்து அப்படியே மாற்றம் அடைஞ்சிருக்கும், என் மதிப்பு மட்டும்தான் மாற்றம் அடைஞ்சிருக்காது, திசை மாறி இருக்காது, என் மதிப்பு மட்டும்தான் மாற்றம் அடைஞ்சிருக்கும், அதான் திசையானது மாற்றம் அடைவதிலையும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ எதிர்குறி ஸ்கேலர் வெக்டர் அப் இருக்கிறீங்கன்னா கிடைக்கப்பெறும் வெக்டரானது என்னது எதிர் திசையில் அமைந்திருக்கும், திசை அப்படியே மாறிடும். இப்போ இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ மைனஸ் அஞ்சு அப்படிங்கிற என்னால் பெருக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது வந்து எதிர் திசையில் அதன் திசையானது அமைஞ்சிடும், ஏற்கனவே அமைந்த திசைக்கு எதிர் திசையில் அமைஞ்சிடும், என் மதிப்பு ஐந்து மடங்காகும். அவ்வளோதான், இரண்டு வெக்டர்கள் பெருக்கலுங்கும் போது இரண்டு வெக்டர்கள் பெருக்க பல்வேறு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டாலும் ரெண்டு வழிமுறை தான் இருக்குது, ஒன்று வந்து இந்த ஸ்கேலர் பெருக்கல், ஒன்று வந்து வெக்டர் பெருக்கல். ஸ்கேலர் பெருக்கலுக்கு இன்னொரு பேர் என்ன, புள்ளி பெருக்கல், வெக்டர் ஏ டாட் வெக்டர் பி. அதே மாதிரி குறுக்கு பெருக்கலுக்கு வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பி, அதாவது வெக்டர் பெருக்கல் பேர், ஏன்னா கிடைக்கக்கூடிய வெக்டராக கிடைக்கும். புள்ளி பெருக்கலில் வரையறையும் படி என்னென்னா வெக்டர் ஏ டாட் வெக்டர் பின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே வந்து மாலஸா வெக்டர் ஏ, இது மாலஸ்குள்ள வெக்டர் வரணும், இது இங்கேயும் வரணும், மாலஸா வெக்டர் ஏ மாலஸா வெக்டர் பி இன்ட்டு காசிட்டா, மாலஸா வெக்டர் ஏ என்னது ஏ, மாலஸா வெக்டர் பிங்கிறது பி, ஸோ ஏபி காசிட்டா. இப்போ புள்ளி பெருக்கல் முடிவு வந்து ஸ்கேலர் மதிப்புங்கிறதால இந்த பெருக்கல் ஸ்கேலர் பெருக்கல் எனவும் அழைக்கப்படுகிறது, ஏன்னா கடைசியாக கிடைக்கிறது ஸ்கேலர் தான், என் மதிப்பு தான் கிடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் வெக்டர் அளவான விசையும் இடப்பெயர்ச்சியும் பெருக்கணும்னு வச்சுங்களேன், அதாவது புள்ளி பெருக்கல் எடுத்தோம்னு வச்சுங்களேன், அதாவது எப்டா டிஎஸ் விசைங்கிறது வெக்டர் எஃப், இடப்பெயர்ச்சியும் வெக்டர் தான், இடப்பெயர்ச்சிங்கிறது என்னது எஸ் வெக்டர், அப்படி தான் வெக்டர் எப்டா டிஎஸ் ஈக்குவல் டு டபிள்யூ கிடைக்கிறது, என்னது டபிள்யூங்கிறது ஒர்க்கு, அது வேலை, அது ஒரு ஸ்கேலர், சரியா? அதில் கிடைக்கிறது புள்ளி பெருக்கலுங்கிறதால ஸ்கேலர் கிடைக்கிறது. அவை ரெண்டு வெக்டர் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக அமைஞ்ச நிலையில் அவற்றின் புள்ளி பெருக்கல் மதிப்பு சொல்லி, காரணம் என்ன, ஒன்றுக்கொண்டு ஏஎம் பி செங்குத்தாக இங்கே அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், மேலே பாருங்கள், இதில் தீட்டா வந்து என்னது 90 டிகிரி, இப்போ காசு 90 என்னது 0 ஆயிரும், அப்போ 0 இன்ட்டு ஏபி 0 ஆயிரும், வெக்டர் டாட் பி ஈக்குவல் 0. இரண்டு வெக்டர் ஒன்றுக்கொண்டு செங்குத்துக்கு நான் நிரூபின்னு கேட்டாலும் என்ன பண்ணணும், அது ரெண்டுக்கும் புள்ளி பெருக்கல் கண்டுபிடிச்சி 0 வருதான்னு செக் பண்ணிங்கன்னா 0 வந்ததுன்னா ரெண்டு ஒன்று கொண்டு செங்குத்துன்னு அர்த்தம். அதேமாதிரி ரெண்டு வெக்டர்கள் ஒன்று கொண்டு இணையாக அமையும் நிலையில் அவற்றின் புள்ளி பெருக்கல் மதிப்பு என்ன பண்ணும், ஸ்கேலர் மதிப்புகளின் பெருக்கல் பண்ணுக்கு நேரடியாக சமமாயிரும். காரணம் என்ன, ஏபி காசிட்டால தீட்டா வந்து சுழியாக இருக்கும் ஒன்று கொண்டு இணையாக இருந்ததுன்னா, அப்போ தீட்டா சுழின்னா காஜிரோ என்ன ஒன்று, அப்போ ஏபி காசிட்டால ஏபி இன்ட்டு காஜிரோ ஒன்றுனா ஏபி இன்ட்டு ஒன்று ஏபி கிடைக்கும். அடுத்து ரெண்டு வெட்டில் புள்ளி பெருக்கில் ஈடுபடுத்தும் போது பெறக்கூடிய மதிப்பு வந்து அந்த வெட்டில் இடைப்பட்ட கோணத்தை பொறுத்து மாறுபடும், அது தெரியும் நமக்கு, ஏன்னா தீட்டாங்கிறது அங்கே முக்கியமானது, அதை தீர்மானிக்குது என் மதிப்பு. மேலும் இடைப்பட்ட கோணமான சுழியிலிருந்து அதை எடுத்து 90 டிகிரி அடையும் பொழுது அந்த வெட்டிலின் புள்ளி பெருக்கல் மதிப்பானது பெருமத்திலிருந்து என்னாகுது, சிறுமத்தை அடையுது, 90 டிகிரி ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுது, 0 வந்து பெருமமாக இருக்கிறது, வர வர குறைஞ்சிட்டே வந்து 90 டிகிரியில் சுழியாயிருது, மறுபடியும் 90 டிகிரிலேருந்து 150 டிகிரி வந்துச்சுன்னா என்ன ஆகும், காசு 150 வந்து மைனஸ் 1 எதிர்குறி அடையும். புள்ளி பெருக்கலை பயன்படுத்தி ரெண்டு வெக்டர் கிடைப்பட்ட கோணத்தையும் கண்டுபிடிக்கலாம், எப்படி, வெக்டர் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏபி காசு இருந்தானா, காசிட்டா ஈக்குவல் டு வெக்டர் ஏ டாட் பி பை ஏபின்னு வருமா, அப்போ தீட்டா ரெண்டு பக்கம் காசுன்னு சொன்னால் காசுனஸ் ஆஃப் தி காசு தீட்டா தீட்டா வந்துடும்,
அப்போ காஸ் என்ன சார், வெக்டர் ஏ டாட் பி பை ஏபின்னு கிடச்சிடும். வெக்டர் ஏ டாட் வெக்டர் பி பை ஏபின்னு கிடைக்கும். புள்ளி பெருக்கல்ங்கிறது மற்றொரு வெக்டரின் மீது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என இது வந்து தெரியும் நமக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து குறுக்கு பெருக்கல். இந்த குறுக்கு பெருக்கல் வரையறைப்படி என்னென்னா, வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பிங்கிறது மாட்லஸ் ஆஃப் வெக்டர் ஏ மாட்லஸ் ஆஃப் வெக்டர் பி சைன் தீட்டா அண்ட் கேப். இந்த மாட்லஸ் போடும்போது உள்ள வெக்டர் கோடு ஏற்படணும். அப்போது மாட்லஸ் ஆஃப் வெக்டர் ஏ தான் ஏ அப்படிங்கிறது, மாட்லஸ் ஆஃப் வெக்டர் பி தான் பிங்கிறது. இந்த என் கேப் இருக்குது பார்த்தீங்களா, கூட அந்த என் கேப் தாங்க அது திசை கொடுக்கறது, அதனால் கிடைக்கிறது வெக்டராக இருக்குது. இதெல்லாமே என் மதிப்பு தான், இந்த என் கேப் தான் அது திசை கொடுக்குறதால தான் வரக்கூடியது ஏ கிராஸ் பி, விளைவாக வரக்கூடியது என்னது ஒரு வெக்டர். இப்போ நம்ம வலது கையை பார்க்குறோம், ஒருத்தரோட வலது கை, அவரோட மடங்கி விரல்களின் திசை வந்து என்னது. இப்போ சப்போஸ் மடங்கி விரல்கள் ரெண்டு விரல்கள் வந்து வெக்டர் ஏயும் இன்னொன்று வெக்டர் பியும் காட்டுதுன்னு வச்சுக்கலேன். அப்போது உயர்த்தப்பட்ட அந்த விரல் கட்டை விரல் வந்து நீங்களே செஞ்சு பார்க்கலாம், வலது கை வந்து இந்த மற்றவர்களை விடக்கி அந்த மற்றவர்களை அப்படியே கொண்டு மடக்கி கொண்டு வரும்போது நீங்கள் பார்க்கலாம் எந்த திசையில் மடங்குது அப்படின்னா எதிர்கடிகார சில திசை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது கட்டை விரல் வந்து மேல் நோக்கி இருக்கும். இதே அப்படியே திருப்புங்க கையை வலது கையை கீழ் நோக்கி மடக்கி நிலை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த மடங்கிய விரலின் திசை என்ன இருக்கும், கடிகார திசையில் இருக்கும். அப்போது கட்டை விரல் கீழ் நோக்கி இருக்கும். அப்போ கட்டை விரல் வந்து வெக்டர் சி, அதாவது என்னது வெக்டர் ஏ கிராஸ் பி விளைவாக வரக்கூடிய அந்த வெக்டர் சி அதான் கட்டை விரல் திசையில் இருக்குது. அதேமாதிரி கீழ் நோக்கிய திசை வெக்டர் திசி திசைக்கு அப்படியே எது திசையில் இருக்கும் பாருங்க, அது இந்த சுழற்சி இப்படி வரும் பொழுது இது வந்து என்னது எதிர்கடியால் சுழற்சி. அதாவது இப்போ இங்கே ஏ கிராஸ் பி, ஏ அதுக்கப்புறம் தான் பி வருது ஓகேவா, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு சி, அதான் இங்கே வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பி ஈக்குவல் டு சி. இது இப்படி கீழே இந்த திசையில் வரும் பொழுது பாருங்கள், இது வந்து கடிகார சுழற்சி, இது வெக்டர் பி கிராஸ் சி, இங்கே ஏ கிராஸ் பி இங்கே பி கிராஸ் சி. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது கட்டை வழி கீழ் நோக்கியிருக்கா, அப்போ மைனஸ் சி, எது திசைங்கிறதால மைனஸ், இது மேல் நோக்கி திசை ப்ளஸ் கீழ் நோக்கி திசை மைனஸ் எடுத்துருக்கும். இப்போ குறுக்கு பெருக்கலின் முடிவு வந்து வெக்டர் மதிப்புங்கிறதால இந்த பெருக்கல் முறை தான் நம்ம பண்ணுறோம், வெக்டர் பெருக்கல் சொல்கிறோம். இப்போ நேர்கோடு வந்ததையும் எதிர வெக்டரையும் குறுக்கு பெருக்கல் ஈடுபடுத்த வந்து வெக்டர் அவன கோணம் வந்து கிடைக்கிறது. இப்போ நேர்கோடு வந்ததையும் எதிர வெக்டர்களோட ஆர் கிராஸ் பி இடப்பெயர்ச்சி வெக்டர் பார்த்தீங்களா, நேர்கோடு வந்ததையும் இடப்பெயர்ச்சி வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா ஆர், அதாவது வெக்டர் ஆர் கிராஸ் பி தான் அது உங்களுக்கு கோணம் வந்தோம். வெக்டர் எல், வெக்டர் எல் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பிங்கிறது தான் கோணம் வந்து குறிக்கும். சரி, இப்போ குறுக்கு பெருக்கல் கிடைக்கும் வெக்டர் அளவானது வெக்டர் அலைவிடும் பரப்பின் எண் மதிப்பையும் அந்த பரப்பிற்கு செங்குத்து திசையும் பெற்றிருக்கும் தான். இப்போ நம்ம வெக்டர் சி பார்த்து பார்த்திங்களா, செங்குத்தாக அதாவது ஏயும் பியும் அமைந்திருக்க தளத்துக்கு செங்குத்தாக மேல் நோக்கி இருக்கும்ங்கிறது ஏ கிராஸ் பியில். அதுமாதிரி பியும் ஏயும் அமைந்த தளத்துக்கு செங்குத்தாக கீழ் நோக்கி இருக்குங்கிறது வந்து என்னது பி கிராஸ் சியில், அதான் மைனஸ் வெக்டர் சி வந்துச்சு. அதுமாதிரி ரெண்டு வெக்டர் ஒன்றை கொண்டு இணையாக அமைஞ்சிச்சுன்னா அவற்றின் குறுக்கு பெருக்கலின் மதிப்பு என்ன சொல்லியாக இருக்கும், காரணம் என்ன, சைன் தீட்டா வருது இல்லை, இணையினால என்னது தீட்டாவை சொல்லி, அப்போது சைன் ஜீரோ ஜீரோ. அப்போ வெக்டர் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் ஜீரோ என் கேப் ஒன்று கிடைக்குமா, சைன் ஜீரோ ஜீரோங்கிறதால வலது பக்கம் உள்ள எல்லாமே ஜீரோவில் பெருக்கும்போது சொல்லியாகிடும். அதே ரெண்டு வெக்டர் ஒன்று கொண்டு செங்குத்தாக அமைஞ்சிச்சுன்னா அந்த வெக்டர் குறுக்கு பொருள் மதிப்பு வந்து என்னது அந்த வெக்டர்களின் ஸ்கேலர் மதிப்புகளின் சாதாரண பொருட்களின் மதிப்பையும் அதே மாதிரி அந்த ஒரு வெக்டர்களுக்கு செங்குத்து திசையும் பெற்றிருக்கும். அது என்னது வெக்டர் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டாவா, செங்குத்துன்னு அர்த்தம் தீட்டாவும் 90 டிகிரி, அப்போ ஏபி இன்ட்டு சைன் 90, சைன் 90 வந்து ஒன்று, அப்போ ஏபி இன்ட்டு 1 இன்ட்டு எனக்கு அப்படி கிடைக்கும். அப்போ ஏங்கிறது ஒரு ஏ வெக்டரோட எண் மதிப்பு, பிங்கிறது பி வெக்டர் எண் மதிப்பு, என் கேப்புங்கிறது செங்குத்து திசை. அப்போ இரண்டு வெக்டரில் வந்து குறுக்கு பொருளில் ஈடுபடுத்தும் போது பெறக்கூடிய மதிப்பானது அந்த இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி இடைப்பட்ட கோணம் தான் சுழியிலிருந்து 90 டிகிரி அமையும் பொழுது என்ன ஆகும், சுழியாக இருந்தால் ஜீரோ ஆயிருது ஆட்டோமேட்டிக்காக, சைன் ஜீரோ, 90னா பெரும் மதிப்படைகிறது. அப்போ சுழியில் 90 டிகிரி அடையும் போது
குறுக்கு நோன்பு சிறுமத்திலேருந்து பெருமத்தை அடையும். இது அப்படியே ஸ்காலர்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அவர் குறுக்கு பெருக்கில் வந்து பரமாற்று வேதிக்கெல்லாம் உட்படாது, ஆனால் ஸ்காலர் பெருக்கில் உட்படும். இங்கே பாருங்களேன், இங்கே வந்து என்ன தவறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஏ டாட்னு கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் வி. அதான் அங்கே வர வேண்டிய இங்கே வந்துட்டு நினைக்கிறேன்னா, வெக்டர் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு வெக்டர் பிரேக் கிராஸ் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, இது வந்து என்னது இங்கே வந்து நாட் ஈக்குவல்னு வரணும். அதாவது வெக்டர் ஏ டாட் பி, ஏ வெக்டர் ஏ டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு பி டாட் ஏங்கிறது வந்து அங்கே வரணும், அது இங்கே வந்துருச்சு தவறுதலாம். ஓகேவா? பரிமாற்று விதினா இங்கே ஸ்கலர் பெருக்கல்ல வெக்டர் ஏ டாட் வெக்டர் பி ஈக்குவல் டு வெக்டர் பி டாட் வெக்டர் ஏன்னு வரணும். இங்கே குறுக்கு பெருக்கில் பற்றி சொல்லும்பொழுது வெக்டர் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு வெக்டர் பி கிராஸ் வெக்டர் ஏ. நம்ம ஏற்கனவே படத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வெக்டர் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பின்னு பார்த்தோம், வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பி ஈக்குவல் டு வெக்டர் சின்னு. ஆனால் வெக்டர் பி கிராஸ் வெக்டர் சி என்னாச்சு, வெக்டர் பி வெக்டர் பி கிராஸ் வெக்டர் என்னாச்சு, மைனஸ் சி வெக்டர் வந்துச்சு. சரி, குறுக்கு பெருக்கு பெருக்கில் வந்து என்னது பங்கீட்டுக்கு விதிக்கு வந்து உட்படாது. இங்கேயும் என்னென்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. இங்கே வெக்டர் ஏ கிராஸ் ஆஃப் வெக்டர் பி ப்ளஸ் வெக்டர் சிங்கும் போது வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது வந்து என்னது உட்படாதுன்னா இங்கே நாட்டை கொள்ளணும். ஓகேவா? வெக்டர் ஏ கிராஸ் ஆஃப் வெக்டர் பி ப்ளஸ் சி நாட் ஈக்குவல் டு வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பி ப்ளஸ் சி அப்படின். சரி, அதே மாதிரி ஐ கிராஸ் ஐ ஈக்குவல் டு ஜே கிராஸ் ஜே ஈக்குவல் டு கே கிராஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது ஐ கிராஸ் ஐ அப்படின்னா ஐக்கும் ஐக்கும் அச்சச்சிலேயே இருக்கும்போது ரெண்டுமே என்னது ஓரளவுக்கு செங்குத்து விட்டார்கள். எக்ஸ்எச்லேனா தீட்டா வந்து ஜீரோ ஆயிரும். அப்போது சைன் ஜீரோ ஜீரோங்கிறதால ஒரே ஹெச்சில் இருக்கும் பொழுது இப்போ ஐ கிராஸ் ஐனாங்கிறது ஒரே ஹெச் தான், ஜே கிராஸ் ஏனா ஒய் ஹெச்சில் வரும், கே கிராஸ் கேஏ ஐஏ ஒய் ஹெச்சில் வரும். அப்போ தீட்டா ஜீரோங்கிறதால அதெல்லாம் மதிப்பெல்லாம் ஜீரோ. அதுமாதிரி ஐ கிராஸ் ஜே என்னது கே. காரணம் என்ன, ஐ ஜே கே எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் அதுக்கப்புறம் இசட்ஹெச், அடுத்தது ஜே கிராஸ் ஐ ஒய்ஹெச் இசட்ஹெச் அப்புறம் எக்ஸ்ஹெச், அடுத்தது இசட் எக்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக் என்னது ஒய். இது மாறுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், மைனஸில் வரும். இப்போ எப்படி பாருங்களேன், இது வந்து ஐ ஓகேவா, இது வந்து என்னது ஜே, இது வந்து கே அப்படின்னு போட்டோம்னா இது ஐ கேப்பு, இது ஜே கேப்பு, இது வந்து கே கேப், இப்படி வரும். ஐயும் ஜெய் மட்டும் பண்ணால் என்ன வரணும், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோன்னா கே வரும். அதுமாதிரி ஜேயும் கேயும் பண்ணோன்னா ஐ வரும், அதுமாதிரி கேயும் ஐயும் பண்ணால் ஜெய் வரும். ஓகேவா? என்னென்ன அப்படி போடலாம், ஐயும் ஜெயும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் இங்கே கே வரும் அப்படி போட்டுக்கலாம், அல்லது ஜே கே பண்ணிங்கன்னா ஐ வரும், கே ஐ பண்ணிங்கன்னா ஜி வரும். இதான் வந்து என்னது ஓரளவு செங்குத்து வெட்டுகள் கிடையான குறுக்கு பெருக்கள். சரி, அடுத்தது ஏ கிராஸ் பி வந்து எப்படி போடலாம் ஒன்றுனா, டிடெர்மெண்ட் ஆஃப் ஐ கேப் ஜே கேப் கே கேப் இதோட காம்பினேஷன் என்னது ஏஎக்ஸ் ஏஒய் இசட்டு, அதேமாதிரி பி கிட்டது பிஎக்ஸ் பிஒய் பிஇசட்டு. வெக்டர் ஏ இன்ட்டு வெக்டர் பி ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஐ ஜேகே ஏஎக்ஸ் ஏஒய் இசட்டு, அதேமாதிரி பிஎக்ஸ் பிஒய் இசட்டு. ஏஎக்ஸ் ஏஒய் இசட்டு பிஎக்ஸ் பிஒய் இசட்டு எல்லாம் என்னென்னா வெக்டரோட அதாவது த்ரீ டைமென்ஷனில் வந்து என்னது முப்பரிமாணத்தில் வந்து அந்த எண்மதிப்புகள், ஏஎக்ஸுங்கிறது ஏஎக்ஸ்ஹெச்சில், ஏஒய்ங்கிறது ஒய்ஹெச்சில், ஏஜ்ங்கிறது இசட்ஹெச்சில், அதே மாதிரி பிஎக்ஸுங்கிறது பிஎக்ஸ்ஹெச்சில், பிஒய்ங்கிறது ஒய்ஹெச்சில், பிஎஸ்டுங்கிறது இசட்ஹெச்சில், இதெல்லாம் வந்து எண்மதிப்புகள். இப்போ வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பிங்கும் போது மாடலஸ் பார்க்கும்போது என்னன்னா, முதல்ல ஐ எடுக்கும்போது அது கீழே உள்ள எல்லாம் விட்டுறணும், ஏஇசட் பிஇசட் விட்டுறணும். அப்போது அதை விட்டுட்டு பாக்கி ஏஒயும் ஏ பிஇசட்டையும் இருக்கணும் கிராஸாக, அப்புறம் மைனஸ் போட்டு ஏஇசட்டையும் பிஒயும் இருக்கணும், அதான் கீழே கொடுத்துருக்க பாருங்கள். அடுத்தது அடுத்ததுக்கு ஐக்கு இது ப்ளஸ்ஸு, மை ஜேக்கு மைனஸ், அடுத்தது கேக்கு வந்து ப்ளஸ். அப்போ மைனஸ் ஜே இன்ட்டு
அந்த ஜே கீழே உள்ளதை விட்டுறணும், ஏஒய் பிஒய் விட்டுறணும். அப்போ லெஃப்ட் டு ரைட் இருக்கும்போது ஏஎக்ஸ் பிஎஸ்ட் இருக்கணும், ஏஎக்ஸ் பிஎஸ்ட் மைனஸ் அடுத்தது ரைட் சைடு வரும் இந்த ஏஇசெட் பிஎக்ஸ் இருக்கணும். ஸோ ஏஎக்ஸ் பிஎஸ்ட் மைனஸ் ஏஇசெட் பிஎக்ஸ் வரும், அடுத்து ப்ளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப் கீழே உள்ளது இந்த ஏஇசெட் பிஎஸ்ட் விட்டுறணும். அப்புறம் இந்த பக்கம் ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிஎக்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போது ஐ கேப் ஈக்குவல் டு ஏஒய் பிஇசெட் மைனஸ் ஏஇசெட் பிஒய். இந்த மைனஸ் ஜேயில் இருக்குது, இந்த மைனஸ் உள்ள மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஜே கேப் அந்த செகண்ட் டைம் இருக்குதுங்களா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். அப்போ ஏசிட் பிஎக்ஸ் இங்கே வந்துடும், இந்த ஃபஸ்ட் டைம் மைனஸ் ஏஎக்ஸ் பிஎஸ்ட் வந்து அந்த பக்கம் தள்ளிடலாம். ஸோ ப்ளஸ் கே கேப் ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிஎக்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பி வெக்டர் அப்படிங்கிறது. வெக்டர் ஏ கிராஸ் பி வெக்டர் டிடர்மின் கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஸ்டெப்பு இருக்குதுங்களா, அது கீழேருந்து ரெண்டாவது ஸ்டெப் இருக்குது, அதில் கூட நிறுத்தினா கூட பரவாயில்ல. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்னென்னா இந்த மாதிரி ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, அது எப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம என்னது வெக்டர் ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதில் கூட்டல் கழித்தல் வந்து தனியாக உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி என்னென்னா முக்கோண விதிக்கும் தனியாக லிங்க்கு நம்ம இந்த வீடியோவில் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ கீழே வந்து லைட் சைடில் டச் பண்ணிங்கன்னா ஆரம்பிக்க டச் பண்ணிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வரும், அதில் வந்து லிங்க் இருக்கும், ப்ளூ கலரில் லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெக்டர் கழித்தல் அதேமாதிரி முக்கோண விதி அதை வந்து அதுக்கான தொகுவையின் வெக்டரை கண்டுபிடி தொகுவையின் மதிப்பு கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு வந்து திசை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கேலரால் ஒரு வெக்டரை பெருக்குதல், இதெல்லாம் வந்து வெக்டரை பொறுத்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த கட்டகத்தில் இல்லையோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த கட்டகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லெவலில் சின்ன சின்ன அச்சு பிள்ளைகள் வந்து இதில் சுட்டி காட்டியிருக்கோம், அதில் தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து வரிசையாக தான் வரப்போகுது, எதையும் மிஸ் பண்ணாமல். நன்றி.